வகுப்பு 12 கணக்கு பதிவியல் அலகு 6 கூட்டாளி விலகல் மற்றும் கூட்டாளி இறப்பு. இதில் நம்ம படிக்க போகிறது கூட்டாளி விலகலின் பொழுது செய்ய வேண்டிய சரிக்கட்டுதல்கள், பகிர்ந்து தரா லாபங்கள், காப்புகள் மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளித்தல், சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல், புதிய லாப பயிர் வீதம் மற்றும் ஆதாய விகிதம் கணக்கிடுதல், விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்துதல். இதை பற்றி நம்ம என்ன செய்யறோம் இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கூட்டாண்மை விலகல்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி ஒருவர் வந்து நம்ம வெளியே சென்றாங்கன்னா அது வந்து கூட்டாளி விலகல்னு நினைச்சிடும் சொல்றோம். ஒரு கூட்டாளி வந்து கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து வெளியே செல்றத நம்ம என்ன சொல்றோம், கூட்டாளி விலகல் என்று சொல்லி சொல்றோம். இப்ப வந்து எந்தெந்த காரணங்களால கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து ஒரு கூட்டாளி விலகலாம் அப்படிங்கும் போது, ஒரு கூட்டாளியுடைய உடல்நிலை பாதிப்புனால, முதுமையினால, வேறு இடத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைத்தா போன்ற காரணத்தினால, அல்லது ஒரு கூட்டாளியுடைய கருத்து வேறுபாடுகளுடைய காரணத்தினால என்ன செய்யலாம், கூட்டாண்மையிலிருந்து ஒரு கூட்டாளி என்ன செய்யலாம், விலகி செல்லலாம். இதுல வந்து ஒரு கூட்டாளி வந்து விலகும் போது பழைய ஒப்பந்தம் வந்து என்ன செஞ்சிருது, முடிவுக்கு வந்துவிடும். அதனால என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தை திருத்தி அமைச்சு தொடரக்கூடிய கூட்டாளிகள் வந்து புதிய ஒப்பந்தத்துடன் என்ன செய்யறாங்க, தொழிலை தொடங்கலாம். ஒரு கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து விலகும் நபருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, வெளி செல்லும் கூட்டாளி அல்லது விலகும் கூட்டாளின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 32(1)ன் படி கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து எப்படி விலகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அனைத்து கூட்டாளிகளுடைய ஒப்புதலுடன். இரண்டாவது பாயிண்ட், கூட்டாளிகளுடைய வெளிப்படை ஒப்பந்தத்தின்படி அல்லது விருப்பத்தினுடைய அடிப்படையில ஒரு கூட்டாளி விலகக்கூடிய விருப்பத்தை பிற கூட்டாளிக்கு என்ன செய்யறாங்க, எழுத்து பூர்வமா என்ன செய்யறாங்க, அறிவிப்பு கொடுப்பதன் மூலம் நம்ம என்ன செய்யலாம், கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி வந்து என்ன செய்யலாம், விலகலாம் சொல்லி இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 32(1)ன் படி என்ன செய்யறாங்க சொல்லுறாங்க. கூட்டாளி விலகலின் பொழுது செய்ய வேண்டிய சரிக்கட்டுகள். ஒரு கூட்டாளி நிறுவனத்துல கூட்டாளி விலகும் பொழுது என்னென்ன சரிக்கட்டுகள் வந்து அவசியமா இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பகிர்ந்து தரா லாபங்கள், காப்புகள் மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளிக்கணும். ரெண்டாவது, சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்யணும். மூணாவது, புதிய விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை தீர்மானிக்கணும். நாலு, நற்பெயரை வந்து என்ன செய்யணும், சரிக்கட்டணும். ஐந்து, கூட்டாளி விலகும் நாள் வரையில் உள்ள நடப்பு ஆண்டுக்குரிய லாப நட்டத்தை வந்து என்ன செய்யணும், சரிக்கட்டணும். விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை வந்து என்ன செய்யணும், செலுத்தணும். அதாவது இப்ப விலகும் கூட்டாளிக்குரிய செலுத்த வேண்டிய தொகையை வந்து மூணு விதமா என்ன செய்யலாம், செலுத்தலாம். ஒன்று வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய முழு தொகையை ரொக்கமா உடனடியா செலுத்தலாம். ரெண்டாவது, அந்த மொத்த தொகையையும் கூட்டாளியுடைய கடன் கணக்குக்கு என்ன செய்யலாம், மாற்றலாம். மூணாவது, பாதி தொகையை உடனடியா செலுத்தவும் மீதமுள்ள தொகையை வந்து என்ன செய்யறாங்க, கடன் கணக்குக்கு என்ன செய்யலாம், மாற்றலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆதாய விகிதம். ஆதாய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தொடரும் கூட்டாளிகள் வந்து விலகும் கூட்டாளியுடைய லாப பங்குலேருந்து ஒரு பகுதியை ஆதாயமா என்ன செய்யறாங்க, பெறுவாங்க. அந்த ஆதாயம் வந்து அனைத்து கூட்டாளிகளாலும் அல்லது ஒரு சில கூட்டாளிகளாலும் என்ன செய்யலாம், பிரிச்சு கொள்ளலாம். அதாவது ஆதாய விகிதம்னு சொல்லும்போது தொடரும் கூட்டாளிக்கு கிடைக்கப்பட்ட லாபத்தினுடைய விகிதாச்சாரத்தை வந்து என்ன சொல்றோம், ஆதாய விகிதம் என்ன சொல்றோம். இந்த ஆதாய விகிதத்தை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆதாய விகிதம் ஈக்குவல் டு புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு. அப்ப புதிய பங்குல இருந்து பழைய பங்கு கழிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லும் போது, ஆதாய பங்கு வந்து என்ன நமக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது இதுல வந்து சேர்ப்புல செய்ய வேண்டிய சரிக்கட்டுகள் மாதிரி தான் நினைச்சிடும் செய்யறோம். ஆனா ரெண்டே ரெண்டு இது மட்டும் நமக்கு என்ன செய்யுது, இதுல மாறுது. ஒன்னு, லாப வீதத்தை கணக்கிடுறதும் விலகிற கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை வந்து நம்ம என்ன செய்யறோம், செலுத்துறதும். இந்த ரெண்டு சரிக்கட்டு தவிர மீதி எல்லாமே சேர்ப்புல நம்ம செய்யற சரிக்கட்டுதல் போன்றதை நம்ம என்ன செய்யணும், இந்த கணக்குல செய்யணும். அடுத்து நம்ம பார்க்க போறது பயிற்சி கணக்குகள் என்ன செய்யறோம் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து தீனா சூர்யா
மற்றும் ஜானகி என்ற கூட்டாளிகள் 5:3:2 என்ற வீதத்தில் லாப நட்டம் பயந்து வந்தனர். 31/3/2018 அன்று தீனா கூட்டாமையை விட்டு விலகினார். அவருடைய விலகலின் பொழுது நிறுவனத்தின் கணக்கேடுகள் ரூபாய் 50,000 காப்பு நிதியினை காட்டியது. காப்பு நிதியினை மாற்றுவதற்கு தேவையான குறிப்பேட்டு பதிவினை தருக. இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, காப்பு நிதியை வந்து பழைய கூட்டாளியுடைய கணக்கு எப்படி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மூணு கூட்டாளி இருக்கிறாங்க, அந்த மூணு கூட்டாளியும் அவங்க லாப நட்டத்துல வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது 5:3:2 என்கிற விதத்துல நினைச்சாங்க பிரிக்கிறாங்க. இதுல வந்து தீனாங்கிற கூட்டாளி என்ன செஞ்சிடறா, விலகி போயிடுறா. அப்ப அந்த கணக்கேட்டுல 50,000 காப்பு நிதி இருக்குது, அந்த காப்பு நிதியை எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காப்பு நிதிக்கு என்ன குறிப்பேட்டு பதிவு அப்படின்னு சொல்லும் பொழுது, காப்பு நிதி கணக்கு பற்று, பழைய கூட்டாளியின் முதல் கணக்கு வரவு. விளக்க குறிப்பு, காப்பு நிதியை பழைய கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு மாற்றும் பொழுது. அப்ப இந்த கணக்குல எப்படி செய்யணும்னு சொல்லும் பொழுது, காப்பு நிதி கணக்கு பற்று 50,000 எழுதிக்கிடுவோம். அடுத்தது பழைய கூட்டாளிங்கும் பொழுது மூணு கூட்டாளி இருக்கிறாங்க, அப்ப மூணு கூட்டாளிக்கும் என்ன செய்யறோம், அந்த காப்பு நிதியை 50,000 பிரிச்சு கொடுக்கணும். அப்ப தீனாவின் முதல் கணக்கு வரவு, சூர்யாவின் முதல் கணக்கு வரவு, ஜானகியின் முதல் கணக்கு வரவு. என்ன ரேஷியோல பிரிக்கிறோம் சொல்லும் பொழுது 5:3:2 என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். அதாவது காப்பு நிதி கணக்கு பற்று 50,000, தீனாவின் முதல் கணக்கு வரவு 25,000, சூர்யாவின் முதல் கணக்கு வரவு 15,000, ஜானகியின் முதல் கணக்கு வரவு 10,000 அப்படின்னு சொல்லி நினைச்சிரும் கணக்கு பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது கணக்கு, ரோசி, ரோசி ரதி மற்றும் ராணி என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை சமமாக பயந்து வந்தனர். சமமா இணைச்சிருக்காங்க, பயந்து வராங்க. 1/1/2018 அன்று ரதி கூட்டாண்மையிலிருந்து விலகினார். அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கம் 45,000 பயந்து தரா நட்டங்கள் இருப்பை காட்டியது. பயந்து தரா நட்டத்தை பகிர்ந்தளிப்பதற்கான குறிப்பேட்டு பதிவினை தருகன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து இதுல பயந்து தரா நட்டம் வந்து சொத்துக்கள் பக்கத்துல என்ன செய்து இருக்குது, சொத்துக்கள் பக்கத்துல என்ன செய்யுது, பயந்து தரா நட்டம் 45,000 என்ன செய்து காட்டுது. இந்த நட்டத்தை குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன எழுதுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பழைய கூட்டாளியின் முதல் கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு வரவுன்னு நினைச்சிடும் எழுதுறோம். விளக்க குறிப்பு, பயந்து தரா நட்டம் பழைய கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு பழைய லாப விகிதத்துல நினைச்சிடும் மாற்றோம். பழைய லாப விகிதம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து சமமா நினைச்சிருக்காங்க பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ரோசியின் முதல் கணக்கு பற்று 15,000, ரதியின் முதல் கணக்கு பற்று 15,000, ராணியின் முதல் கணக்கு பற்று 15,000, லாப நட்ட கணக்கு வரவு 45,000, பயந்து தரா நட்டம் பழைய கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு மாற்றும் போதுன்னு சொல்லி நினைச்சிடும் எழுதுறோம். இதுல வந்து லாப நட்ட கணக்கு நினைச்சிடும் வரவு வைக்கிறோம். அந்த நிறுவனத்துல வந்து நட்டம் வந்து என்ன செஞ்சிருக்குது, ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த சொத்துக்கள் பக்கத்துல இருந்துச்சுன்னா லாப நட்ட கணக்கை நம்ம என்ன செய்யறோம், வரவு வைக்கிறோம். அடுத்த கணக்கு, மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, ஆகாஷ், முகேஷ் மற்றும் சஞ்சய் என்ற கூட்டாளிகள் 3:2 என்ற விகிதத்தில் லாப நட்டங்கள் பகிர்ந்து வருகின்றனர். அவங்கள அவங்க இதுல 2017 March 31 அன்று அவருடைய இருப்புநிலை குறிப்பு வந்து என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இருப்புநிலை குறிப்பு, சொத்துக்கள் பொறுப்புகள் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பகிர்ந்து தரா லாபத்தினை பதிவு செய்யும் குறிப்பேட்டு பதிவினை தருகன்னு நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. பகிர்ந்து தரா லாபங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இந்த கணக்குல பொறுப்புகள் பக்கத்துல லாப நட்ட பகிர்வு ஒரு 12,000 ரூபாய் இருக்குது, பொது காப்பு ஒரு 24,000 ரூபாய் இருக்குது, தொழிலாளருக்குரிய ஈட்டு தொகை நிதி வந்து என்ன செய்யுது ஒரு 18,000 ரூபாய் என்ன செய்யுது இருக்குது. சொத்துக்கள் பக்கத்துல என்ன செய்யல, லாப நட்ட இது என்ன செய்யல இல்ல. அப்போ பொறுப்புகள் பக்கத்துலதான் லாப நட்டம் வந்து என்ன செய்யுது 12,000 காட்டுது. அப்ப என்ன பதிவு எழுதுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, லாப நட்ட கணக்கு பற்று, பொது காப்பு கணக்கு பற்று, தொழிலாளருக்குரிய ஈட்டு நிதி கணக்கு பற்று, மூணுமே என்னது நமக்கு பற்றுதான். பழைய கூட்டாளியுடைய முதல் கணக்கு வரவு, பழைய கூட்டாளி அப்படின்னு சொல்லும்போது ஆகாஷின் முதல் கணக்கு வரவு, முகேஷின் முதல் கணக்கு வரவு, சஞ்சயின் முதல் கணக்கு வரவு. விளக்க குறிப்பு என்ன எழுதுறீங்கன்னு சொல்லும்போது, பழைய கூட்டாளியின் முதல் கணக்கிற்கு
மாற்றும் போதுன்னு நினைச்சிருக்கீங்க எழுதுறீங்க இப்போ வந்து இந்த பற்று வந்து நினைச்சது 3 இருக்குது அப்ப பற்றுடைய 3 தொகையை நினைச்சிருக்கீங்க கூட்டி நினைச்சிருக்கீங்க ரேஷியோ படி நினைச்சிருக்கீங்க பிரிச்சு குடிக்கிறீங்க அப்ப 3 ஐயும் கூட்டினா நமக்கு எவ்வளவு வருது அப்படினு சொல்லும்போது 54000 ரூபாய் நினைச்சது வருது அப்ப அந்த 54000 நம்ம நினைச்சிரோம் ரேஷியோ 3:2:1 ல நினைச்சிரோம் நம்ம பிரிச்சு குடிக்கிறோம் அப்ப மொத்த பங்கு 6 பங்கு இருக்குது 6 ல ஆகாஷுக்கு 3 பங்கு அப்ப அந்த 54000 நாம என்னச்சோம் 3 பங்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது 27000 ரூபாய் என்ன செய்து நமக்கு ஆகாஷுக்கு வருது அடுத்தவனுக்கு வந்து 2 பங்கு அப்ப 2 பங்குங்கும்போது அவனுக்கு 18000 ரூபாய் வருது அடுத்தவனுக்கு 1 பங்குங்கும்போது 9000 ரூபாய் என்ன செய்து வருது அப்ப எப்படி குறிப்பேட்டு பதிவு எழுதுவீங்க அப்படி சொல்லும்போது லாப நட்ட கணக்கு பற்று 12000 பொது காப்பு கணக்கு பற்று 24000 சஞ்சயின் ஈட்டு நிதி கணக்கு பற்று 18000 மூணு இது எழுதி நமக்கு பற்று வருது பழைய கூட்டாளி அப்படினு சொல்லும்போது ஆகாஷின் முதல் கணக்கு வரவு 27000 முகேஷின் முதல் கணக்கு வரவு 18000 சஞ்சயின் முதல் கணக்கு வரவு 9000 இந்த மூணையும் கூட்டினா என்ன செஞ்சிருக்கணும் நமக்கு 54000 ரூபாய் என்ன செஞ்சிருக்கணும் வந்திருக்கணும் விளக்க குறிப்பு பழைய கூட்டாளியினுடைய முதல் கணக்கிற்கு மாற்றும் போது நினைச்சிரோம் முடிக்கிறோம் இந்த மூணு கணக்கு நமக்கு என்ன செய்றோம் சேர்ப்பின் பொழுது செஞ்ச குறிப்பேட்டு பதிவு மாடலே தான் என்ன செய்றோம் விலகல்ல என்ன செய்றோம் செய்றோம் அடுத்த பாடத்துல என்ன அடுத்த வகுப்புல என்ன செய்யும் படிக்கிறோம்